ஆயில் மாத்தாம அப்படியே வண்டி ஓட்டிட்டு இருந்தா ஒன்னு ஒன்னா போவாரு. கிளச் பிளேட் போவோம், கிளச் பிளேட் போன உடனே பேரல் போர்னு சொல்லுவாங்க, இன்ஜினோட பிஸ்டன் போர், போர் போவோம். அதுக்கப்புறம் ஹெட் வால்வு, வால்வ் ஆயில்ஸ் எல்லாம் போவோம். இது போயிடுச்சுனாலே கிராங்க் சாப்ட் போயிட்டு வண்டி இன்ஜின் போயிடும் சுத்தமாவே. மெயின் என்னன்னா ஆயில் நம்ம கண்டிப்பா ரெகுலரா மெயின்டைன் பண்ணணும். ஆயில்ல தான் எல்லாமே இருக்கு. கிளச் பிளேட் வந்து நம்ம ஒரு 30,000 கிளச் பிளேட் மாத்தினாதான் வண்டி நல்லா இருக்கும். நம்ம யூஸ் பண்றது பொறுத்துதான் எதுவுமே. சில பேர் பாத்தீங்கன்னா கிளச் பிளேட் எப்படியே கை வச்சுட்டே ஓட்டுவாங்க, அது அம்மிங் ஆயிட்டே இருக்கும். கிளச் பிளேட் அம்மிங் கிளட்ச் பிளேட் போய் கிராங்க் போயிடும். மேஜர் பாத்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக், ஏர் பில்டர், ஆயில், செயின், இதை ரெகுலரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா வண்டி எந்த ப்ராப்ளம் வராது, யூஸ் பண்றது நல்லா இருக்கும். வண்டி இன்ஜின் ஆயில் கருகி போயிருக்கும் பாத்தீங்களா, கருப்பு கலர்ல இருக்கும். ஆமா, அதை வச்சு அப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே ஓட்டினா இன்ஜின் சுத்தமா போயிடும். ஹெட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, கிராங்க், ஹெட், போர், பிஸ்டன் எல்லாமே போயிடும். வண்டிக்கு மெயின் எப்படி நீங்க சொன்னீங்க, இன்ஜின் ஆர்ட் நமக்கு எப்படி மெயினோ அதுக்கு இன்ஜின் ஆயில் ரொம்ப மெயின். வண்டிக்கு கரெக்டா கிலோமீட்டர் 3500 கிலோமீட்டர் ஒன்ஸ் இன்ஜின் ஆயில் மாத்தினா வண்டி பக்காவா இருக்கும், எந்த ப்ராப்ளம் வராது. 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் சர்வீஸ் வரும்னா நெக்ஸ்ட் சர்வீஸ்ல வந்து நம்ம கிளச் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள் சேஞ்ச் பண்ணிடும். இதெல்லாம் நம்ம கரெக்டா வண்டி மெயின்டைன் பண்ணியிருந்தாலே எதுவும் ப்ராப்ளம் வராது. மோஸ்ட்லி நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணாம விட்டனாதான் ப்ராப்ளம் வரும். செயின்ஸ் பாக்கெட் பாத்தீங்கன்னா டக்கு டக்கு மாத்துவாங்க, 1-3-4. ஆமா, அது மாத்தும் போது என்ன ஆகும், அந்த பின்னாடி இருக்க டீத் கட் ஆயிடும். மாத்தும் போது கீர் கட் பண்ணி ஓட்டுறதுனால என்ன ஆகும், பின்னாடி வர்றது டீத் கட் ஆயிடும். கட் ஆனவுடனே நம்ம புதுசு தான் மாத்துற மாதிரி இருக்கும். எவ்வளோ செலவாகும், 3200 வருது. செயின் லூஸ் ஆகும் போது சின்ன நாய்ஸ் வரும், டக் டக் டக்குன்னு நாய்ஸ் வரும். நம்ம அப்பயே எடுத்துட்டு போயிட்டு கிளீனை செயினை கிளீன் பண்ணி லூப்ரிகேஷன் பண்ணா அப்போதைக்கு சரியாது. நம்ம அதை அப்படியே விட்டுட்டு வண்டி ஓட்டிட்டே இருந்தோம்னா செயின்ஸ் ப்ராக்கெட்டே மாத்துற மாதிரி ஆயிடும். செயின்ஸ் ப்ராக்கெட் போவோம், செயின்ஸ் ப்ராக்கெட் அடிப்பட்டு கிளச் பிளேட் போவோம், கிளச் பிளேட் போய் அதுக்கும் மீறி அப்படியே ஓட்டிருந்தோம்னா கிராங்க் போயிடும் கனெக்ட் ராடு. மொத்தமாக எவ்வளோ செலவு வந்து 35,000 வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் பார்க்காமே அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 100 செலவு பண்ணால் செயின் அட்ஜஸ்ட் பண்ணி லூப்ரிகேஷன் பண்ணிட்டு போயிடலாம். அதிகமான சிசி வண்டிகள் என்ன பிரச்சனை கொடுக்குனா மேக்ஸிமம் நம்ம ஹை ஸ்பீடு ஓட்டும் போது செயின் ஸ்பிராக்கெட் பிரச்சனை வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளச் அடிக்கடி போவோம், டயர் போவோம், டயர் போயிடும். நம்ம ஓவர் ஹை ஸ்பீடு ஓட்டுறதுனால டயர் போவோம், கிளச் பிளேட் போவோம். வண்டியில் மைலேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மோர் ஓவர் மெக்கானிக்கே இல்லாமல் நம்மளே அதை பராமரிக்கணும். மெக்கானிக்கே இல்லாமல் நம்மளே பராமரிக்கணும்னா மைலேஜ் வண்டியை ஃபஸ்ட்டு ஆயில் ரெகுலராக செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு ஸ்பார்க் பிளக்கு, ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் சர்வீஸில் மாற்றினாலே மைலேஜ் கண்டிப்பாக எந்த அடியும் போடாது, கண்டிப்பாக வரும் மைலேஜ். ரேஷ் டிரைவ் பண்ணாமல் கீரை அடிங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, கீரை கட் பண்ணி ஓட்டுறாங்கண்ணே. கீரை கட் பண்ணி ஓட்டாமல் கிராஜுவலாக ஓட்டினாலே மைலேஜ் நல்லா வரும்.